மீனையும் குருவியும். ஒரு அழகான சாயங்கால வேளையில மீனுக்குருவி தன் குழந்தைகளுக்காக உணவை எடுத்துக்கிட்டு ஆற்றங்கரை பக்கமா உட்கார்ந்துருந்துச்சு. லூசி, என் பையனுக்கு இனிப்பான பழங்கள்னா ரொம்ப பிடிக்கும். அவன் இந்த கூடைய பார்த்தா ரொம்ப சந்தோஷமாகிடுவான். மீனு, நாம இப்ப வீட்டுக்கு கிளம்பணும்னு நினைக்கிறேன். வானத்தை பாரு, மழை மேகங்கள் சூழ்ந்திருக்கு. எப்ப வேணும்னாலும் மழை வரலாம். ஆமா லூசி, நீ சரியாதான் சொல்ற. வா, இங்க இருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு பேசிக்கிட்ட ரெண்டு நண்பர்களும் தங்களோட கூடைய எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு புறப்பட்டாங்க. அந்த சமயத்துல மீனுக்குருவியோட கண்கள் ஒரு காய்ந்த மரத்தின் மேல விழுந்துச்சு. ஒரு மோசமான கழுகு அந்த காய்ந்த மரத்து மேல உட்காந்து தான் இறைய எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்துச்சு. இத பார்த்த மீனுக்குருவி ஒரு மரக்கிளையில போய் மறைஞ்சிருந்துச்சு. மீனு, உனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக இந்த மரக்கிளையில வந்து ஒளிய சொன்ன? லூசி, உனக்கு தெரியலையா? அதோ தூரத்துல அந்த காஞ்ச மரத்தை பாரு. அச்சோ, ஆமா மீனு, கழுகு நல்ல வேளை நாம தப்பிச்சோம் அப்படின்னு ரெண்டு நண்பர்களும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் காட்டுல ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சது. மீனு, நாம இப்ப என்ன செய்யறது? நமக்கு முன்னாடி ரெண்டு பிரச்சனை இருக்கு. ஒண்ணு இந்த மழை, இன்னொன்னு இந்த கழுகு. ரெண்டு கிட்ட இருந்தும் நாம எப்படி தப்பிக்க போறோம்? லூசி, நாம மழையில நனைஞ்சாலும் பரவாயில்ல, அந்த கழுகோட கண்ணுலதான் நாம பற்ற கூடாது. இல்லைன்னா இந்த மழைக்கு அது நம்மள சூட வறுத்து சாப்பிடும் அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு பறவைகளும் மழையில நனைஞ்சபடியே உட்கார்ந்திருந்தாங்க. காலையில இருந்து இவ்வளவு நேரமா இங்க உட்கார்ந்திருக்க, இன்னும் எந்த பறவைகளுமே காணலையே. மழை வேற வந்துடுச்சு. இந்த மழைக்கு ஏதாச்சும் பறவைகள் கையில கிடைச்சா அவங்கள சூட சுட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம். என் அதிர்ஷ்டத்துக்கு ஏதாச்சும் பறவைகள் கண்ணுல படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகிக்கழுகு ரொம்ப நேரமா அந்த காய்ந்த மரத்துல உட்காந்து பறவைகள் யாராச்சும் வாராங்களான்னு பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் வந்துடுச்சு. கழுகு போறது வர மீனும் லூசியும் அந்த மரக்கிளையிலேயே மறைஞ்சிருந்தாங்க. லூசி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த கழுகு வேற இங்க இருந்து போக மாட்டேங்குது. ராத்திரி நேரம் வேற வந்துடுச்சு. என் குழந்தைங்க வீட்டுல தனியா இருக்காங்க. அதே நேரத்துல மீனுக்குருவியோட குழந்தைங்களும் தான் வீட்டுல இருட்டுல உட்கார்ந்திருந்தாங்க. அக்கா, வீடு முழுவதும் இருட்டா இருக்குக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்சம் விளக்க ஏத்துறியா? உடனே குக்குவோட அக்கா சாராவும் தான் வீட்டுல இருந்த விளக்க ஒளிர வச்சா. அந்த ஒளியால வீடு முழுவதும் பிரகாசமா மாறிடுச்சு. குக்கு, எவ்ளோ நேரம் தான் ஜன்னல்லயே உட்கார்ந்திருப்ப? கீழே வா. இல்லக்கா, நான் அம்மா வராங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அக்கா, மழை துளிகள் இலை மேல விழுறத பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நீயும் பாக்குறியா அப்படின்னு ரெண்டு குழந்தைங்களும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் சாராவோட கையில இருந்து விளக்கு தவறி கீழே விழுந்துடுச்சு. அப்படி விழுந்ததுமே விளக்கு ஒளி கொடுக்கறத நிறுத்திடுச்சு. உடனே வீடு முழுவதும் இருட்டா மாறிடுச்சு. அந்த நேரத்துல குழந்தை குக்குவுக்கு தான் அம்மா பறந்து வர சத்தம் கேட்டுச்சு. இத கேட்ட குக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டான். உடனே சாராவும் ஜன்னல்ல போய் உட்கார்ந்தா. அக்கா, நீ விளக்க உடைச்சிட்டியா? அம்மா வந்து கேப்பாங்க, நீ என்ன சொல்ல போற? குக்கு, நான் வேணும்னு உடைக்கலடா. தெரியாம என் கை தவறி விளக்கு கீழே விழுந்துடுச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவியும் அந்த கூடைய எடுத்துக்கிட்டு தான் வீட்டோட பக்கத்துல வந்துடுச்சு. வீட்டுக்குள்ள வந்த மீனுக்குருவி அந்த பழக்கூடைய கீழே வச்சது. பசங்களா, என்னாச்சு? எதுக்காக இருட்டுல உட்கார்ந்துருக்கீங்க? விளக்கேச்சலையா? அம்மா, அக்கா விளக்க கீழே போட்டு உடைச்சிட்டாமா? அம்மா, நான் வேணும்னு உடைக்கலம்மா. தெரியாம என் கைப்பட்டு விளக்கு கீழே விழுந்துடுச்சு. அதுக்கப்புறம் அது எரியவே இல்லை. சாரா, கொஞ்சம் கவனமா இருந்துக்க கூடாதா? இந்த இருட்டுல நீங்க எப்படி பழத்தை சாப்பிடுவீங்க? உங்களுக்கு பிடிச்ச பழத்தை எடுத்து சாப்பிடுங்க, கவனமா சாப்பிடுங்க. உடனே குழந்தைகளும் அவங்களுக்கு பிடிச்ச பழத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல மீனுக்குருவியோ தன்னோட ரெக்கைகளை சுத்தம் செய்துகிட்டு இருந்துச்சு. அம்மா, என்னாச்சுமா? இன்னைக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகிடுச்சு. குக்கு, நாங்க பழம் எடுத்துட்டு வர வழியில ஒரு பெரிய கழுகு மரத்து மேல உட்கார்ந்து இருந்துச்சு. அந்த கழுகு போறது வர நாங்க மரக்கிளைக்கு இடையில ஒளிஞ்சிருந்தோம். அதான் நேரம் ஆகிடுச்சு. அம்மா, கழுகெல்லாம் ரொம்ப மோசமா. அவங்க எல்லாரையும் உயிரோட கொண்டு சாப்பிட்டுருவாங்க. ஆமா சாரா, ஆனா என்ன பண்றது? அந்த கழுகுக்கு பயந்து நாம உயிர் வாழ்ந்துதான் ஆகணும். ராத்திரி முழுக்க இந்த இருட்டிலேயே உட்கார்ந்துருக்க முடியாது. நான் ராணியோட வீட்டுக்கு போய் விளக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ராணி காகத்தோட வீட்டுக்கு வந்துச்சு. ராணி,
நான் மீனு வந்திருக்கேன், சீக்கிரம் கதவை தர. இந்த நேரத்துல யாரு வீட்டோட கதவை தட்டுறது? இது மீன குருவின் தான் நினைக்கிறேன். உடனே ராணி காகமும் தான் வீட்டோட கதவை திறந்து வெளியே வந்துச்சு. ராணி, நான் உணவு தேடுறதுக்காக வெளியே போயிருந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு முழுவதும் இருட்டா இருக்கு. என் குழந்தை விளக்க உடைச்சிட்டா. நீ கொஞ்சம் அகல் விளக்கு இருந்தா எனக்கு தரியா? தர மீனு, நீ வீட்டுக்குள்ளதான் இருக்கு, நீ உள்ள வா. இந்த மழை வேற நேரம் காலம் தெரியாம பிஞ்சுகிட்டு இருக்கு. பிறகு மீனு குருவி ராணி காகத்தோட வீட்டுக்குள்ள வந்துச்சு. கலுவண்ணா, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி படுத்திருக்கீங்க? மீனு, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, பசி மயக்கத்தால இப்படி படுத்திருக்கேன். நீ எதுக்கு இங்க வந்த? சீக்கிரம் விளக்க குடுராணி, வீட்டுல குழந்தைங்க இருட்டுல உட்கார்ந்து இருக்காங்க. உடனே ராணிக்காகவும் மீனு குருவி கிட்ட விளக்க கொடுத்துச்சு. அதை வாங்கின மீனு குருவி ரொம்ப வேகமா தான் வீட்டுக்கு பறந்து போச்சு. போய் காலு, சீக்கிரம் மீனுவோட வீட்டுக்கு போய் தானியத்தை வாங்கிட்டு வாங்க, எனக்கும் ரொம்ப பசியா இருக்கு. இரு இரு ராணி, இப்பவே கிளம்புறேன். வீட்டுக்கு வந்த மீனு குருவி அந்த விளக்க ஏற்றிக்கிட்டு அதனோட ஒளியில உட்கார்ந்தபடியே தான் குழந்தைங்க கூட ரொம்ப சந்தோஷமா மழைய ரசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல காலுக்காகவும் தானியங்களை வாங்குறதுக்காக மீனுவோட வீட்டுக்கு வந்துச்சு. ஐயா, காலு அங்கு வந்திருக்காங்க. மீனுக்குருவியும் ஒரு கூடையில கொஞ்சம் பழங்களையும் தானியத்தையும் எடுத்து காலுக்காகத்துக்கு கொடுத்துச்சு. கழுவண்ணா, இதுல கொஞ்சம் தானியங்களும் பழங்களும் இருக்கு, இதை எடுத்துட்டு போங்க. காலுக்காகமும் அந்த கூடையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அப்படி போன காலுக்காகம் அந்த கூடைய ஒரு மரக்கிளையில வச்சுட்டு உட்கார்ந்து இருந்துச்சு. எப்படியும் வீட்டுக்கு போனா ராணி எனக்கு கொஞ்சம் தானியத்தை தான் சாப்பிட தருவா, அதனால இப்பவே கொஞ்சம் பழத்தை இங்க வச்சு சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்ன காலுக்காகம் அந்த கூடையில இருந்து ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சது. காலுவை இன்னும் காணல, அப்படி மீனுவோட வீட்டுல என்னதான் செஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அந்த நேரத்துல காலுக்காகவும் பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத ராணிக்காகவும் பாத்துடுச்சு. அட திருட்டு காலு, எனக்கு தராம பழத்தை தனியா உட்காந்து சாப்பிடுறியா? இப்ப உன்னை என்ன செய்யறேன் பாரு அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் ரொம்ப கோபமா காலுக்காகத்தின் மேல பாஞ்சது. சண்டை போட்டுக்கிட்டே ரெண்டு காகங்களும் கீழே விழுந்தாங்க. மீனு, இந்த திருட்டுக்காகவும் பழத்தை வீட்டுக்கு கொண்டு வராம வழியிலே உட்கார்ந்து சாப்பிட்டுகிட்டு இருக்கு. இத கேட்டதுமே மீனு குருவியும் அதனோட குழந்தைங்களும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே அந்த காட்டுல மழைக்காலம் ரொம்ப சந்தோஷமா கடந்து போச்சு. ஐஸ்கிரீம் விற்கும் பேய். ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க, ஐஸ்கிரீம், சுவையான ஐஸ்கிரீம். ஐ ஐஸ்கிரீம், பாட்டி பாட்டி, எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்க. அதுக்கு என்னப்பா, தாராளமா தரேன். ஆனா பாட்டி, எங்க அம்மா வெளியே போயிருக்காங்க, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு காசு இல்லை. அதனால என்ன, கவலைப்படாத, நான் உனக்கு இலவசமாவே ஐஸ்கிரீம் தரேன் அப்படின்னு சொன்ன ஐஸ்கிரீம் பாட்டி ஜக்கு காகத்துக்கு ஒரு ஐஸ்கிரீமை கொடுத்துச்சு. பிறகு அங்கிருந்து அந்த ஐஸ்கிரீம் பாட்டி கிளம்பிட்டாங்க. ஜக்கு காகமும் ரொம்ப சந்தோஷமா அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட ஆரம்பிச்சான். அந்த நேரத்துல ஜக்குவோட அம்மா தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. ஜக்கு, என்னடா இது, இந்த ஐஸ்கிரீம் உனக்கு யாரு கொடுத்தா? அம்மா, இங்க ஒரு பாட்டி ஐஸ்கிரீம் கொண்டு வந்தாங்க, அவங்க எனக்கு இந்த ஐஸ்கிரீமை இலவசமா கொடுத்தாங்கம்மா. ஜக்கு, உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது, தெரியாதவங்க எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட கூடாதுன்னு. சரி சரி, எனக்கு வீட்டுக்குள்ள வேலை இருக்கு, நீ வெளியே விளையாடிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் தான் வீட்டுக்குள்ள பறந்து போச்சு. குழந்தை ஜக்குவோ ரொம்ப சந்தோஷமா அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு இருந்தான். திடீர்னு
அந்த ஐஸ்கிரீம் ஒரு பெரிய பலூனா மாறிடுச்சு. அந்த பலூன் ஜக்குவை மேல் நோக்கி இழுத்துக்கிட்டு போச்சு. இதனால குழந்தை ஜக்கு ரொம்ப பயந்து போயிட்டான். ஐயோ, என்ன நடக்குது இங்க? இந்த பலூன் என்ன எங்க தூக்கிட்டு போகுதுன்னு தெரியலையே. அம்மா அம்மா, என்ன காப்பாத்துங்க. ஆனா ஜக்குவோட சத்தம் காட்டுல இருக்கிற எந்த பறவைகளுக்குமே கேட்கல. அப்படியே அந்த பலூன் ஜக்குவை ஒரு ஐஸ்கிரீம் வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. அந்த வீட்டுக்கு போனதுமே ஜக்கு அப்படியே மறைஞ்சு போயிட்டான். ஜக்கு இங்கதானே விளையாடிக்கிட்டு இருந்தான், எங்க போயிட்டான்? அவன் நண்பர்களை பார்க்க போயிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியே ராத்திரி நேரம் ஆச்சு. தான் பையன் இன்னும் வீட்டுக்கு வராததுனால ராணிக்காக ரொம்ப பயந்துடுச்சு. பிறகு ஜக்குவை தேடி ராணிக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. ஆனா எங்க தேடியுமே குழந்தை ஜக்கு கிடைக்கல. இதனால ராணிக்காக ரொம்ப வருத்தத்துல இருந்துச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. ஐஸ்கிரீம் பார்ட்டி. ஒரு கூடை நிறைய ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டு காட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. குழந்தை, உனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும்ல, இந்தா நான் ஐஸ்கிரீமை இலவசமா தரேன். அப்படியா பார்ட்டி, நீங்க ரொம்ப நல்லவங்க. எனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த ஐஸ்கிரீம் பார்ட்டி குழந்தை சாராவுக்கு ஐஸ்கிரீமை கொடுத்துட்டு அங்கிருந்து புறப்பட ஆரம்பிச்சாங்க. சாராவும் ரொம்ப சந்தோஷமா அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. திடீர்னு அந்த ஐஸ்கிரீம் ஒரு பெரிய பலூனா மாறிடுச்சு. அந்த பலூன் சாராவை மேல் நோக்கி இழுத்துக்கிட்டே போச்சு. சாரா, என்ன இது? எதுக்காக இவ்வளவு உயரத்துக்கு போற? கீழே வா, கீழே விழுந்தனா உனக்கு அடிபட்டுறோம். அம்மா, இந்த பலூன் தான் என்ன இவ்வளவு உயரத்துக்கு கூட்டிட்டு போச்சு. என்னால கீழே வர முடியலம்மா. அம்மா, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்க. ஆனா அந்த பலூன் குழந்தை சாராவை ரொம்ப தூரத்துக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. ஐயோ, யாராச்சும் வாங்க, என் குழந்தைய யாராச்சும் காப்பாத்துங்க, யாராச்சும் வாங்க. மீனுக்குருவியோட சத்தத்தை கேட்ட மற்ற பறவைகள் வேகமா மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா அதுக்குள்ள குழந்தை சாரா ரொம்ப தூரத்துக்கு போயிட்டா. என் குழந்தைய யாராச்சும் காப்பாத்துங்க, என் குழந்தை வீட்டு முன்னாடி நின்னுதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா, திடீர்னு பறந்து போயிட்டா. மீனு, நம்ம காட்டுல கொஞ்ச நாளா ஏதோ வித்தியாசமா நடக்குது. மீனு, நேத்துக்கு என்னோட ஜக்கும் வீட்டு முன்னாடி நின்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா இன்னும் என் ஜக்கு என் வீட்டுக்கு வரல. அவனுக்கு என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியல. அதே நேரத்துல அந்த பலூன் குழந்தை சாராவை ஐஸ்கிரீம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. மீனு, அந்த ஐஸ்கிரீம் விக்கிற பாட்டி என்னைக்கு நம்ம காட்டுக்கு வந்தாங்களோ அன்னையில இருந்து ஒவ்வொரு பறவையா காணாம போய்கிட்டே இருக்காங்க. நாளைக்கு அந்த பாட்டியை பிடிச்சு விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வரும். மறுநாள் காலையில அந்த ஐஸ்கிரீம் பாட்டி வழக்கம் போல கூடை நிறைய ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள வந்தாங்க. ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க, ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க, ஐஸ்கிரீம். இந்த சத்தத்தை கேட்ட பறவைகள் அந்த ஐஸ்கிரீம் பாட்டிய வழிமறிச்சு நின்னாங்க. ஹே கிழவி, நீ இந்த காட்டுக்கு வந்த அப்புறம் தான் எல்லாமே வித்தியாசமா நடக்குது. ஒவ்வொரு நாளும் எங்க காட்டுல இருந்த பறவைகள் காணாம போறாங்க. நீ ஒழுங்கா சொல்லிடு, எங்க குழந்தைங்களை எல்லாம் நீங்க எங்க வச்சிருக்க? புறான, இந்த கிழவி இப்படி கேட்டா சொல்ல மாட்டா. இந்த ஐஸ்கிரீம் கூடையில தான் ஏதோ மர்மம் இருக்கு அப்படின்னு சொன்ன மிட்டுக்கிளி அந்த ஐஸ்கிரீம் கூடைய வாங்குச்சு. உடனே அந்த ஐஸ்கிரீம் பாட்டி ஒரு பெரிய பேயா மாறிட்டாங்க. ஆமா, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். உங்க யாரையும் நான் விட மாட்டேன். உங்க காட்டுக்கு அழிவு நெருங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீம் பாட்டி மறைஞ்சு போயிட்டாங்க. ஐயோ நண்பர்களே, என்ன இது? எப்படியாச்சும் இந்த சூனியக்காரி கிளவிக்கிட்டே இருந்து நம்ம காட்டை நம்ம காப்பாத்தியே ஆகணும், இல்லைன்னா இது எல்லாரையுமே சாகடிச்சிடும். அந்த நேரத்துல மிட்டுக்கிளியோட கையில இருந்த ஐஸ்கிரீம் கூட மறுபடியும் ஒரு பெரிய பலூனா மாற ஆரம்பிச்சிடுச்சு. அந்த பலூன் மிட்டுக்கிளிய மேல் நோக்கி இழுத்துச்சு. ஐயோ நண்பர்களே, என்ன காப்பாத்துங்க, இந்த பலூன் என்ன தூக்கிட்டு போகுது, என்ன காப்பாத்துங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா பறவைகளும் ஒரு கயிற்றால மிட்டுக்கிளிய பிடிச்சுக்கிட்டாங்க. ஆனா மீனுக்குருவியால அந்த கயிற்று பிடிக்க முடியல. ஆனா அந்த கயிறு ராணி காகத்தையும் புறாவையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுச்சு. ஐயோ நண்பர்களே, இது நிச்சயமா அந்த சூனியக்காரியோட வீட்டுக்கு தான் நம்மள கூட்டிட்டு போகும்னு நினைக்கிறேன். நம்ம கதை இத்தோட முடிஞ்சது. கடவுளே, நான் இப்ப என்ன செய்யறது? ஏதாச்சும் பண்ணி என் நண்பர்களை நான் காப்பாற்றியே ஆகணுமே. மந்திரவாதி பாபாவால தான் இதுக்கு ஒரு முடிவு சொல்ல முடியும். இப்பவே அவர்கிட்ட போலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி பாபாவோட குகைய நோக்கி பறந்து போச்சு. பாபா, நம்ம காடு ரொம்ப ஆபத்துல இருக்கு. நீங்க தான் நம்ம காட்டையும் காட்டுல இருக்கிற பறவைகளையும் காப்பாத்தி ஆகணும். குருவி, முதல்ல என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லு, அப்பதான் எனக்கு அதுக்கான தீர்வை சொல்ல முடியும்.
உடனே மீனுக்குருவி நடந்த எல்லா விஷயத்தையும் பாபா கிட்ட சொல்லுச்சு. ஓ, இதுதான் நடந்துச்சா? ஒரு சூனிய காட்டுல வாழ்ற சூனியக்கார கிழவியோட வேலை தான். எல்லா பறவைகளையும் நீ காப்பாத்தணும்னா அந்த சூனியக்கார கிழவிய நீ எரிச்சாகணும். அப்படி எரிச்சு சாம்பல் ஆக்குனாதான் உன்னால மற்ற பறவைகள் எல்லாரையும் காப்பாத்த முடியும். ஞாபகம் வச்சுக்கோ, அந்த சூரியக்கார கிழவி மந்திரத்தை உச்சரிக்கிறதுக்கு முன்னாடி நீ அந்த கிழவிய எரிச்சாகணும். இல்ல அவங்களோட சேர்த்து நீயும் இறந்து போயிடுவ. இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி, இன்னைக்குதான் எல்லா பறவைகளையும் அந்த சூனியக்கார கிழவி பலி கொடுக்கும். சீக்கிரம் சூனியக்கார காட்டுல ஒரு ஐஸ்கிரீம் வீட்டுல தான் அந்த கிழவி இருக்கா, சீக்கிரம் போ. உடனே மீனுக்குருவி பாபாவுக்கு நன்றி சொல்லிட்டு ரொம்ப வேகமா சூனியக்கார காட்டுக்கு பறந்து போச்சு. அம்மா அம்மா, நீங்க வந்துட்டீங்களா? நீங்க இல்லாம நான் ரொம்ப பயந்து போயிட்டேம்மா. அந்த பலூன் தான் என்ன இங்க கொண்டு வந்து விட்டுடுச்சுமா. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. வாங்கம்மா, நாம இங்க இருந்து போயிடலாம். அம்மாவும் இங்க தண்டா மாட்டி இருக்கேன். நம்ம எல்லாரோட கதையும் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அந்த பேய் தான் நம்ம எல்லாரையும் இங்க புடிச்சு வச்சிருக்கு. அந்த நேரத்துல அந்த சூனியக்கார பேய் மறுபடியும் பறவைகள் முன்னாடி வர ஆரம்பிச்சது. உங்க எல்லாரோட கதையும் இன்னைக்கு முடிய போகுது. இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி, உங்க எல்லாரையும் நான் பலி கொடுத்தேனா என்னோட சக்தி இன்னும் அதிகமாகும். அந்த நேரத்துல மீனுக்குருவி ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஐஸ்கிரீம் வீட்டுக்கு வந்துச்சு. ஏ சூனியக்கார கிழவி, நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது. என் நண்பர்களை உன்னால எதுவும் செய்ய முடியாது. நான் மந்திரத்தை உச்சரிச்சேன், நீங்க எல்லாரும் ஒரு நொடியில இந்த இடத்துலயே சாம்பல் ஆகிடுவீங்க. அத நான் என்னைக்குமே நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த தீப்பந்தத்தை அந்த மந்திர கிழவி மேல போட்டுச்சு. உடனே சூனியக்கார கிழவி மேல நெருப்பு முழுவதுமா பத்த ஆரம்பிச்சிடுச்சு. ஆ, நெருப்பு நெருப்பு நெருப்பு, உங்க யாரையும் நான் விடவே மாட்டேன். உங்க எல்லாரையும் நான் அழிச்சிருவேன். ஆனா அந்த சூரியக்கார கிழவி அந்த நெருப்புல எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டா. எல்லா பறவைகளும் ரொம்ப பத்திரமா அந்த ஐஸ்கிரீம் வீட்ல இருந்து வெளியே வந்தாங்க. மீனு, உனக்கு ரொம்ப நன்றி. நீ மட்டும் இல்லைனா நாங்க இந்த நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம். உன்னோட தைரியம் தான் எங்களை காப்பாத்துச்சு. ஐயோ, எல்லா குருவிகளும் அந்த காட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். விக்கி, விசு, வல்லரசு, அருணா, வேலு, தேவி, அஜித்குமார், ரக்ஷித், சித்ரா, அஜய், விஜய், பூஜா, யோபுஜான், அதி, யாழினி, மோனேஷ், அசீம்லு, எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். கௌசல்யா, சிவான்யா, பவ்யா, எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். யாஷி, புகழினி, அன்பு, மித்ரா, வர்ஷினி, தர்ஷா, மோஹித், இனியன், எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நிலா, ஜீவா, ரக்ஷித், ரியான் குட்டி, கார்த்திக், மேகா, ரசித், அகமத், ரஹீனா, ரசிப், எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.